இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிளாஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சு மங்கள பொருட்கள். அதாவது இது ரொம்ப விசேஷகரமானது. அதாவது நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, அஞ்சு மஞ்சளகரமான பொருட்கள் வைத்துக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவா. ஒன்று, இது பெண்களுக்கு உண்டான அற்புதமான ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். ஒரு மஞ்சள் பட்டு எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சள் பட்டில் பார்த்துட்டேன்னா ஃபஸ்ட்டு அதாவது மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் மஞ்சள் கயிறு, அதே மாதிரி வெத்தலை பாக்கு, அதுமாதிரி மஞ்சள் கிழங்கு, குங்குமம், முடிஞ்சவா பார்த்துட்டுன்னா சொர்ணம் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா காசு வைக்கலாம். இதை எந்த கோயிலில் பார்த்தாலும் சுவாமி மடியில் வச்சு இந்த அஞ்சு மங்களகரமான பொருட்கள், இந்த அஞ்சு மங்களகரமான பொருட்கள் சில பேர் எலுமிச்சம்பழம் வச்சுக்கிறதான் வைக்கலாம், வெத்தலை பாக்கு ரொம்ப முக்கியம். அப்படி சுவாமிகிட்ட வச்சு அஞ்சு மங்களகரமான பொருட்களை எடுத்து நான் கோயிலில் இருந்தாங்கன்னு சொன்னால் சுவாமி மடியில் வச்சு, அம்பாள் மடியில் வச்சு எடுங்க, அப்படி இல்லைன்னா கோயிலில் சுவாமியினுடைய பாதத்தில் வச்சு எடுங்க. அப்படி எடுத்து கொண்டு வந்து அதை சுக்கர ஹோரையில் இல்லைன்னா குரு ஹோரை போன்ற ஹோரைகளில், நல்ல ஹோரைகளில் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு சுவாமிகிட்ட ஒரு தீபாராதனை காண்பித்து அதை எடுத்து நெத்தியில் டெய்லி வச்சுக்கிறது பயன்படுத்துறது விசேஷ பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாதத்துக்கு ஒரு முறை பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஐந்து மங்கள பொருட்கள், இந்த ஐந்து மங்கள பொருட்களை கோயிலில் வச்சு எடுத்துன்னு வந்து வீட்டில் தினம் பயன்படுத்துறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். அதில் பார்த்துட்டுனா எதது நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒன்று குங்குமம், அடுத்தது பார்த்துட்டுலாம் மஞ்சள் நம்ம அரைத்து நம்ம நெற்றியில் எடுத்துக்கலாம், அதே மாதிரி முகங்களில் பூசிக்கிறது ரொம்ப விசேஷம் பெண்கள் பார்த்துட்டேன்னா. அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அதில் காசு இல்லைன்னா சொர்ணம் சுவாமிகிட்ட எடுத்து வச்சுடலாம். அதுமாதிரி வெத்தலை பாக்கு, அந்த வெத்தலை பாக்கு நம்ம செடிகளில் எடுத்து போட்டுடலாம், சுவாமிகிட்ட வச்சு அதுக்கப்புறம் செடிகளில் எடுத்து போடலாம், இல்லை வயசானவ யாராக இருந்ததுன்னா அவளுக்கு சாப்பிட கொடுத்துடலாம், அவள் சாப்பிட்ற மாதிரி இருந்தான். ஆக இந்த மாதிரி அஞ்சு மங்கள பொருட்கள் ரொம்ப விசேஷகரமானது. அந்த சுவாமிகிட்ட வச்ச அந்த அந்த ரவிக்க துணை இருந்ததுன்னா அதை எடுத்து தைச்சு போட்டுக்கலாம். இப்படி மாதத்துக்கு ஒரு முறை அந்த மங்கள ஐந்து மங்கள பொருட்களை பெண்கள் வைத்து வழிபட்டால் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். பெரிய மாற்றங்கள் இது சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு மட்டும் கோயிலில் போய் வச்சு எடுக்காமல் மற்ற நல்ல நாளில் போய் வச்சு எடுத்து பாருங்கள், பெரிய விசேஷங்கள் உண்டு. இந்த ஆன்மீக தகவல் சார், நீங்கள் சொல்லக்கூடிய பிரத்யேகமான ஆன்மீக தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கு. நிறைய பேர் சொல்கிறா, நிறைய கோயில் அர்ச்சகர்கள் நிறையா நான் போகும்பொழுது பார்த்துக்கலாம், கடவுள் அனுகிரகத்தில் எந்த கோயிலுக்கு போகும்பொழுதும் அந்த சுவாமியை வேணுமோ அந்த கோயில் அர்ச்சகர் என்கிட்ட பார்த்து சொல்லும்போது, சார் நீங்கள் சொன்ன விஷயங்கள் நிறைய பேர் இங்கே பண்ணின்னு இருக்கா, நிறைய பேருக்கு நானும் எடுத்து சொல்லியிருக்கேன். ஏன் இப்போ ஒரு ஜோதிட மாநாடுக்கு போகும்போது அந்த ஜோதிட மாநாட்டில் ஒருத்தர் சொன்னார், நான் அஸ்ட்ராலஜர், நான் நிறைய விஷயம் உங்கள் பிராயச்சித்தத்தை என்னுடைய கஸ்டமருக்கு சொல்லியிருக்கேன், ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது, நல்ல பெனிஃபிட் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த விஷயங்கள் பெரிய பயனுள்ளதாகவும் பலனுள்ளதாகவும் இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். இந்த ஐந்து மங்கள பொருட்களை வைத்து செய்து பாருங்கள், வீட்டில் சில மங்களகரமான காரியங்கள் நடக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும்னு பிரார்த்தனை செய்து, காசி யாத்திரைங்கிறது அடுத்த ஒரு 15 அதாவது இந்த 15ஆம் தேதி வாக்கில் நம்ம பிரயாணம் பண்ணுறோம். அதுக்கு புக்கிங் பண்ணுறவங்க 7397394829க்கு தொடர்பு கொள்ளவும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷ், வேல் வேல் முருகா ஜிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.